அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் யோகவர்த்தினி. இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் 20 டேஸில் எப்படி டெராஃபார்ம் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணேன், லைக் வித்தின் 20 டேஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷனில் எப்படி எழுதி கிளியர் பண்ணுங்கிறத பற்றி தான். நான் வந்து கிளவுடில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்னோட கம்பெனியில் எனக்கு ஒரு லைக் ரெக்யூர்மெண்ட் இருந்து இந்த மாதிரி டெராஃபார்ம் சர்டிஃபிகேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். முதல்ல டெராஃபார்ம்னா உங்ககிட்ட என்னன்னு சொல்லிடுறேன். டெராஃபார்ம்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அ கோட் டூல் டெவலப் பை ஹேஷிகாப். ஒரு ஹேஷிகாப் ஒரு கம்பெனி வந்து இந்த டூலை டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அ கோட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஷோரில் ஒரு விஎம் ப்ரொவிஷன் பண்ணணும், இல்லை ஒரு வெப் ஆப்பை வந்து நம்ம டெப்ளாய் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக நம்ம மேனுவலாக போய் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி ஆட் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு செட் ஆஃப் கோடை வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைலில் எழுதிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ப்ரொவிஷன் ஆகிடும். இது ஒரு என்விரான்மெண்ட்டில் இல்லாமல் மல்டிபிள் என்விரான்மெண்ட்டுக்கு ஒரே ஃபைல் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ டிஃப்ரெண்ட் ப்ரொவைடர்ஸ், ப்ரொவைடர்ஸ்னால் இப்போது அஷூரில் மட்டும் இல்லை, ஒரே ஒரு ஃபைல் வச்சு அந்த ப்ரொவைடர் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணி ஏடபிள்யூஎஸ்ல இல்லை ஜிசிபியில் எதில் வேணாலும் உங்களோட ஒரே ஃபைல் யூஸ் பண்ணி அவங்க வந்துட்டு ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக தான் இந்த டெராஃபார்ம். இந்த டெராஃபார்ம் வந்து இப்போது கொஞ்சம் ஏன்னா எல்லா டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸும் கரண்ட்லாம் இப்போ எந்த நாக்கரியில் ஓப்பன் பண்ணாலும் டெவாப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே இந்த ஐஎஸ்சி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கோட் இல்லை டெராஃபார்ம் பற்றி ஏதாவது ஒரு டூல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து டெராஃபார்ம் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க, இல்லை நீங்கள் வந்து யாரெல்லாம் டெராஃபார்ம் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் டெவாப்ஸ் ரிலேட்டடாக இல்லை கிளவுட் ரிலேட்டடாக இல்லை நீங்கள் ஒரு கிளவுட் இன்ஜினியராக கிளவுட் ஆர்கிடெக்டாக இருந்தீங்கன்னா டெராஃபார்ம் டூல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இதை எப்படி படித்தேன்னா, தினமும் ஒரு 3 to 4 hours வந்து யூடமி கோர்ஸ் வந்து படித்தேன். இந்த யூடமி கோர்ஸ் எனக்கு வந்து ஃப்ரீ ஆக்சசபிளாக இருந்தது. இது வந்து என்னோடய கம்பெனி ஸ்பான்சர்னால எங்களுக்கு வந்து தனியான ஒரு அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நாங்கள் படித்தோம். கல்யாண் ரெட்டி டயடாவோட டெராஃபார்ம் வித் அஷோர் ஒரு 70 demos இருக்கிற வீடியோ படித்தோம். வந்து சிங்கிள் எல்லா விதமான இதுக்கும் வந்து சின்ன சின்ன டெமோவோட வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி இருக்கும் இந்த வீடியோ. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. 25 hours கோர்ஸ். பட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, தினமும் அதில் ஒரு 1 hour அந்த மாதிரி தான் முடிக்க முடியுது, அதில் ரொம்ப நாள் எடுக்க முடியல. மீன் வைல் எனக்கு வந்து என்னோடய கம்பெனிலேருந்து இன்னொருத்தவங்க ஒரு மென்டார் மாதிரி ஒருத்தவங்க ஒரு டாஸ்க்கு கொடுத்தாங்க, லைக் டெராஃபார்ம்லேயே இந்த டாஸ்க்லாம் பண்ணும், நீ ஒரு வெப் ஆப் எடுத்து வெப் ஆப் டிப்ளாய் பண்ணி அதில் வந்து ஏதாவது கண்டென்ட் டிப்ளாய் பண்ணுங்க, அதில் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் ஒவ்வொன்றும் அதுக்காக ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து நான் மொத்தமாக டெராஃபார்ம்ல இருக்கிற எல்லா கான்செப்டும் அதிலே கவர் ஆகிற மாதிரி இருந்தது. பட் இட் டுக் டைம். அண்ட் ஆல்சோ யாராவது உங்களுக்கு கூட சேர்ந்து படித்தாங்க, இல்லை நீங்கள் தனியாக படிக்கிற கஷ்டம் அப்படின்னா நீங்கள் மல்டிபிள் வீடியோஸ் ரெஃபர் பண்ணலாம். அந்த டாஸ்க் பண்ணும்போது அப்படின்னா, ஏன்னா அவங்க வந்து டெமோ ஈச் டுமேல டியூட்டோரியல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்காக தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. மொத்தமாக வந்து எனக்கு படிக்க முடியல, ஐ மீன் ஒரே டைமில் தான் நிறைய வாட்ச் பண்ண முடியல. அது ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப நாள் கழிச்சு படிக்கிறதுனால கஷ்டமாக இருந்தது. ஸோ மீன் ஒயில் அவங்க கொடுத்த டாஸ்க்கு ஏற்ற மாதிரி எனக்கு வந்து சின்ன சின்ன வீடியோஸில் ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ்லாம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம், ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நீங்கள் எந்த சர்டிஃபிகேட் எழுதுகிற மாதிரி இருந்தாலும் சரி, எந்த டெக்னாலஜி லேர்ன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, சும்மா ஒரு வீடியோ மட்டும் பார்க்காதீங்க, அது வந்து யூஸ்ஃபுல்லே கிடையாது. நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா தான் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க, அது இல்லை உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் ஸ்டக் ஆகிறீங்க, இதுலேருந்து ஏன் இது ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஏன்னா அவங்க பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் அந்த வீடியோவில், பட் நம்ம சைட் பண்ணி பார்த்தா தான் அதில் என்னெல்லாம் வந்து ப்ராப்ளம் வரும், மேபி எல்லாமே கரெக்டாகவே ஒர்க் ஆகாது, செட்டப்பில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கலாம், இல்லை ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கலாம். ஸோ அதுக்காக ஹேண்ட்ஸ் ஆன் மறக்காமல் பண்ணுங்கள். இந்த டெராஃபார்ம் பொறுத்த வரைக்கும் இது ஓப்பன் சோர்ஸ் டூல் தான், அதனால் ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். அட் த சேம் டைம் அஷோரில் வந்து ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம், ஃப்ரீ ட்ரையல் சப்ஸ்கிரிப்ஷன் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ விஷுவல் ஸ்டூடியோட விஷுவல் ஸ்டூடியோவில் தான் வந்துட்டு நான் கோடிங்லாம் போட்டேன், அதனால் அதுவும் உங்களுக்கு ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கிற டூல் தான். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் பழகலாம். ஸோ தயவுசெய்து ஹேண்ட்ஸ் ஆன் வந்து பண்ணுங்கள். நான் யாருனாலும் அதான் சொல்லுவேன், ஹேண்ட்ஸ் ஆன் இல்லாமல் ஏதாவது ஒன்று படிக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். நீங்கள் வீடியோ மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் அது பாஸ். ஸோ தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் ரெண்டுமே ஒரே டைமில் போயிட்டுருக்கும் போது என்ன ஆச்சுன்னா, நான் வந்துட்டு ப்ராக்டிஸ் எக்ஸாம் எழுதலான்னு சொல்லி யூடியூப்ல ஒன்று பார்த்தேன். அது எனக்கு ஃப்ரீயாக அவைலபிள். பட் இப்போ நான் வந்து அது தனியாக பார்க்கும்போது அரௌண்ட் 800 நினைக்கிறேன், ஒரு 5 to 6 செட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் இருந்ததுல எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் தான். ஸோ எக்ஸாமும் அதே மாதிரி தான், 57 க்வெஸ்சன்ஸ் வரும், 60 minutes டைம் உங்களுக்கு இருக்கும், எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ். சிலது வந்து 30 to 40% ரொம்ப ஈஸியாக இருக்கும், சிலதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு எழுதுகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எல்லாமே அந்த ப்ராக்டிஸ் எக்ஸாம்லேருந்து தான் வரும்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. எப்படி மாடல் இருக்கும்னு தான் நான் தெரிஞ்சுக்கலாமே தவிர எல்லா க்வெஸ்சன்ஸும் அப்படியே வராது, கண்டிப்பாக வராது. ஏன்னா நான் வந்து பர்சனலாக பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன், எனக்கே கொஞ்சம் ஜெர்க் இருந்தது. பட் ஸ்டில் மேக் த்ரூ தேட். எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட் வரும், ஓகே நீங்கள் அந்த ஒரு எக்ஸாமில் ஒரு 90% மேலே வாங்கினீங்கன்னா தான் இங்கே வந்து ஒரு
70% அதை எழுதி கிளியர் பண்ணும். ஸோ எக்ஸாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, வீட்லேருந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் ரூமில் எதுவுமே இருக்கக்கூடாது, இல்லை உங்கள் டேபிள் எல்லாமே கிளியராக இருக்கணும், யாரும் இருக்கக்கூடாது, எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, எந்த எலக்ட்ரிக் டிவைஸும் ப்ளக்காக இருக்கக்கூடாது, யூ ஹாவ் அ வேலிட் பாஸ்போர்ட் அண்ட் ஆல்சோ இந்த எக்ஸாம் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கான கிட்ஹப் அக்கௌண்ட் கண்டிப்பாக வேணும். ஸோ கிட்ஹப் அக்கௌண்ட் இருக்கணும் அண்ட் உங்கள் சிஸ்டம் வந்து அதோட எல்லா டெஸ்ட்டுக்கும் ஏற்ற மாதிரி இருக்கணும். உங்களோட கவர்மெண்ட் ப்ரூஃபில் இருக்கிற நேம் தான் இங்கே கொடுக்குற நேம் ரெண்டும் மேட்ச் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட எல்லா ஆதார் கார்டு பான் கார்டு இல்லாத அப்படின்னு யோகவர்தினி மட்டும்தான் இருக்கும், செகண்ட் நேம் இருக்காது. யூஸ்வலாக தமிழ்நாட்டு பீப்புள் பொறுத்த வரைக்கும் நமக்கு பெருசாக செகண்ட் நேம் இல்லாதனால எனக்கு பாஸ்போர்ட்டில் மட்டும்தான் செகண்ட் நேம் இருக்கும். அதனால யோகவர்தினி சிவகுமார்னு அதை தான் இங்கே கொடுத்தேன். ஏதாவது ஒரு ப்ரூஃப் காட்டினீங்கன்னா போதும், பட் அந்த நேம் ஷுட் மேட்ச், அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறையா பேருக்கு இதனால அந்த நேமை நீங்கள் திருப்பி மாற்ற முடியாது, அதனால் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கோங்க. தென் எக்ஸாமோட ஃபேர் வந்து டாக்ஸ் எல்லாமே சேர்த்து $84 ஆச்சு. எனக்கு வந்து நான் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிருக்கிறதுனால நான் வந்து மேபி இன்னொரு 1 or 2 months எனக்கு வந்து ரீஎம்பர்ஸ் பண்ணிவிடுவாங்க. இல்லைன்னா அதோட சார்ஜும் நம்ம மணிப்படி அரௌண்ட் 7000 கிட்ட வருதுன்னு வைங்களேன். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு எக்ஸாம் ஏன்னா நம்ம 7000 போது நம்ம பயத்திலே இன்னொரு காரணம், 7000 வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா நம்மளோட 7000 வீணாக போயிடுமே அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கான்ஷியஸாக அதை படித்தேன். எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தவங்களோட லேர்னிங் ஃபேஸ் அண்ட் ஸ்டடிங் கெப்பாசிட்டிங்கிறது டிஃபர் ஆகலாம். எனக்கு அந்த ப்ரெஷர் இருந்து தான் ஹேவ் டு கம்ப்ளீட் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி உங்களுக்கு கூட யாராவது சேர்த்து படிச்சிங்க, எனக்கு வந்து கூட 2-3 பேர் சேர்ந்து நாங்கள் எக்ஸாம் எழுதணும். ஸோ அதனால் ஏதாவது டாபிக்ஸ்லாம் டவுட் இருக்குது இல்லை கிளாரிஃபை பண்ணணும்னா நாங்கள் மாற்றி கால் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிப்போம். ஸோ அந்த மாதிரி படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக நான் க்ளியர் பண்ணுறதுக்கான சான்சஸ் கிடைச்சிது. எல்லோரும் அதே 24 தான் பண்ணி எக்ஸாம் எழுதணும்னு கிடையாது, தினமும் டைம் எடுத்துக்கோங்க. லைக் மேபி 1-2 hours டெய்லி பண்ணிங்க, கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, அட் த சேம் டைம் ஹேண்ட்ஸ் ஆன் மறக்காமல் பண்ணுங்க. இதுதான் நான் மறுபடியும் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். இப்படியெல்லாம் பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதி க்ளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். நீங்கள் கிளவுட் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தீங்க இல்லை உங்களோட பிஸ்னஸ் கிளவுட் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ்க்குலாம் உங்கள் ப்ரீ அப்ரூவல் வச்சுருப்பாங்க, உங்கள் மேனேஜர்ஸ் யாராவது கேட்டுப்பாங்க. ஸோ அதை பண்ணி நீங்கள் ரீஎம்பர்ஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி இட்ஸ் வேலிட் ஃபார் 2 years. அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் ஏதாவது டாபிக்ஸ் பற்றி தெரியணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அடுத்தடுத்த வீடியோஸில் கவர் பண்ணணும்னு பார்க்குறேன். ஸ்டே சேஃப், டேக் கேர்.